கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கார் டிரைவராக இருக்கிறான். ஸோ அதனால் வந்து அவனோட காரை வந்து அவன் செக் பண்ண போகிறான் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. கார் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலில் தான் இருக்குது. கார் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. கார் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா வந்து காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறோம். அதனால வந்து மைக்கிள்ன்றவட்ட வந்து கார் டிரைவரை வந்து சேர போகிறான். ஸோ அந்த மைக்கிள் யாருன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். மைக்கிளோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கிள் துரை. வேலை பார்த்தீங்கன்னா கடத்தல், அதாவது கார் கடத்தல், ட்ரக்ஸ் கடத்தல், இது மாதிரி வேலையை தான் வந்து மைக்கிள் பண்ணிட்டுருக்காரு. இப்போ மைக்கிள் கீழே தான் வந்து நம்ம ஃப்ராங்க்லின் வந்து கார் டிரைவராக சேர்றதுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரு. ஓகே, வாங்க போய் நம்ம போய்ட்டு இன்டர்வியூ பார்க்கலாம். நம்ம இப்போ கார் டிரைவிங் இன்டர்வியூ போகிறதுனால நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம். இந்த பைக்கில் போய்ட்டு மைக்கிள் வீட்டுக்கு போகலாம். மைக்கிள் வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து நம்ம வந்து அந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். மைக்கிள் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். மைக்கிள் வீட்டுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஒரு கார் டிரைவிங் ஒரு செஷன் இருக்குது, அதாவது வந்து இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூ நம்ம பாஸ் ஆகிட்டோம் நம்ம வந்து மைக்கிள் கீழே வந்து கார் டிரைவராக வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கிள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். மைக்கிள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹை செக்யூரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஒரு 4 காரு செக்யூரிட்டிஸ் வேறு இருக்காங்க. நம்ம இது உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு மைக்கிள் கூட என்ன இன்டர்வியூ இருக்குன்றத பார்த்துலாம். நம்ம பைக் எங்கே பார்க் பண்ணிடலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டியாக தான் இருக்கிறாங்க. கையில் வேறு கண்ணு வச்சுருக்கான். கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும், இல்லைன்னா வந்து சுட்டுருவானுங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விதவிதமாக கார் வச்சுருக்காங்க. சார் இங்கே பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. ஸோ இந்த கார் நமக்கு டெஸ்டிங்க்கு கொடுத்தாங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ லாம்பர்கினிலாம் வச்சுருக்காங்க. கேஸ் இங்கே பாருங்கள், கோல்ட் கலர் கார் கூட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைக்கிள் எங்கே இருக்காருன்னு தெரியல, அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ மைக்கிள் வந்து நம்மளை வர சொன்னார். ஸோ நம்ம போய்ட்டு மைக்கிள் எங்கன்றதை பார்த்தல. வா கேஸ், இங்கே பாருங்கள், இந்த லாம்பர்கினி கார் வந்து செமையாக இருக்குல்ல. என்னடா என்னையே குறுகுறுன்னு பார்க்குற. அவன் சொட்ட தலையை பாருங்கள், அப்படியே ஒரு அடி கொடுத்துருக்கலான்னு போல் இருக்குது. பட் நம்ம வந்து டிரைவிங் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். ஸோ மைக்கிள்கிட்ட போயிட்டு டிரைவிங் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் நம்ம வந்து வீட்டுக்கு மாடிக்கு மேலே ஏறி வந்துட்டோம். ஏறி வந்து பார்த்தா மைக்கிள் வந்து இங்கே தான் நிற்கிறாரு. ஸோ இப்போ மைக்கிள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். மைக்கிள் வந்து இப்போ வந்து கார் டெஸ்ட் பண்ண கூப்பிட்றாரு. ஸோ வாங்க நம்ம போயிட்டு காரை டெஸ்ட் பண்ணலாம். மைக்கிள் வந்து நம்ம கூட தான் வரப்போகிறாரு. அவரை வச்சு நமக்கு வந்து கார் ஓட்டியை வந்து நம்ம இந்த இன்டர்வியூவை நம்ம கிராக் பண்ணால் தான் இந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ மைக்கிள் வந்து நம்ம கூட தான் வராரு. ஸோ நம்ம இப்போ போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை காரை எடுத்துக்கலாம். இது வந்து செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க உள்ளேறலாம். ஐயோ, நல்ல வேலை, இல்லைன்னா சொல்ல முடிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கில் வந்து காரில் ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஏன்னா வந்து நம்மளோட டிரைவிங் ஸ்கில்ல வந்து நம்ம மைக்கில் காமிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுவான். அப்போ தான் வந்து நம்ம வந்து லட்சமாக சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம மைக்கிள்கிட்ட வந்து டிரைவிங் ஸ்கில்ல காமிக்கிறதுக்கு வந்து நான் வந்து பீச் பக்கம் போயிட்டுருக்கேன். ஸோ பீச் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லை வந்து நம்ம மைக்கிள் காமிக்கிறோம். அவர் மைக்கிள் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து நம்மளை தான் பாஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கிளை கூப்பிட்டு வந்து இந்த பீச் சைடு வந்துட்டோம். இங்கே வந்து மைக்கிளுக்கு வந்து நம்ம ஒரு சரியான ஒரு டிரைவிங் ஸ்கில்லை காமிச்சு நம்ம எப்படியாச்சும் அந்த இன்டர்வியூ வந்து பாஸ் ஆகணும். ஸோ வாங்க நம்ம வந்து மைக்கிளுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில்லை காமிக்கலாம். எஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மைக்கேலுக்கு வந்து நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லை காமிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் செமையாக வந்து ஸ்கில்லை காமிச்சிட்டோம். மைக்கேல் பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரெஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மறுபடியும் வந்து மைக்கேல் வீட்டுக்கு தான் போகிறோம். மைக்கேல் வீட்டில் போயிட்டு இந்த காரை வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாபில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டோமான்றதை பார்க்கலாம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கேலோட வீட்டுக்காக வந்துட்டோம். காரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம டெஸ்ட்டு காமிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த காரை வந்து கண்டிப்பாக இடிப்படாமல் நம்ம வந்து கரெக்டாக பார்க் பண்ணணும். இப்போ நான் இதை எப்படி பார்க் பண்ணுறது? ஐயோ மைக்கேல் வேறு இறங்க மாட்டானே. காருக்கு வேறு டேமேஜ் ஆகாமல் பார்க் பண்ணணும், இல்லைனா வந்து நம்ம வச்சு செஞ்சுருவானுங்க. ஓகே நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் போய்க்கலாம், ஈஸியாக பார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவர்ஸ் போய்ட்டு அப்படியே ஒரு ஓகே ஓகே கொஞ்சம் முன்னாடி போவோம். ஓகே ஓகே நம்ம கரெக்டாக வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ மைக்கேல் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், நீ வந்து என்னோட கார் இந்த மஞ்சள் கலர் காரை வந்து நீயே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ, இங்கே வரும்போது அந்த கார் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டுருக்கான். ஸோ நம்ம வந்து ஜாபு கிடச்சிருச்சு, நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ வாங்க ப்ளஸ் காரு பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு தான் இருக்குது, பட் வந்து செமையாக இருக்குது. அதோட கலர் பாருங்கள், காரோட கலர் பாருங்கள், செமையாக இருக்குது. ஓகே கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கேலுக்கு வந்து டிரைவராக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். மைக்கேல் வந்து எப்போ வேணால் நம்மளை வந்து கூப்பிடுவார் அவரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு. மைக்கேல் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அவரோட டாக்டர் காரம். ஓகே டாக்டர் கார் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு போகலாம். இப்போ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் கொடுத்த கார் எடுத்துகிட்டு வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். இந்த காரை வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஏன்னா இந்த காருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து மைக்கேல் வேறு நம்மளை வந்து சாவடிச்சிடும், ஏன்னா இது வந்து மைக்கேலோட டாட்டரோட காரம். ஸோ இந்த காரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடலாம். ஆல்ரெடி உள்ள ஒரு ஓட்ட வண்டி இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம், ஏன்னா இந்த ஓட்ட வண்டியை எடுத்து நம்ம வெளியே போட்டு அந்த புது வண்டியை எடுத்து உள்ளே போடுவோம். ஸோ நம்ம காரை உள்ளே பார்க் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்க் பண்ணும், இல்லைனா வந்து கேட்டு வந்து தட்டும். ஓகே நம்ம வந்து காரை வந்து உள்ளே பார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, மைக்கேல் வந்து என்னை கூப்பிட்டாரா இல்லையா, நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை பை கைஸ்.